பேசலாம் நேசர், உண்மையை சொல்ல என்ன சார் தப்பு? தமிழ்நாட்டுல உபச்சாரிகள் படம் வரலையா? எத்தனை படம் வந்துச்சு? அரங்கேற்றம்ங்கிற படத்துல முழுக்க முழுக்க உபச்சாரி அடகாதுதான். அது சினிமாக்காரி ஆரோக்கியம் என்ன? எவ்வளவு மோசம் வழி, எவ்வளவு கரெக்டா சொல்லியிருந்தாரு. இந்த பெட்ரூம் லைட் அணிஞ்சா தான் உனக்கு செட் லைட் விழுந்தாரு. அப்பெல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ணலையே. அப்பெல்லாம் அவர்கள் இல்லைன்னு சொல்லல. இதை வந்து நீங்க ஒரு தமிழராக இருந்து என்கிட்ட இவ்வளவு அசிங்கம் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு துரோகி இருக்கா, நான் என் சொந்த சகோதரி உபச்சாரியா தானி எதுக்கு வெளி உலகத்துல சொல்லணும்? நீங்க ஏன்னா இலங்கை தமிழரை பற்றி உலகக்குள்ள ஒரு மரியாதை இருக்கு, இமேஜ் இருக்கு, அதை கெடுக்கிற மாதிரி ஒரு படத்தை ஒரு தமிழகத்துல எப்படி பண்ணலாம்? நீங்க எதுக்கு நீங்க கெடுக்கிறதுன்னு சொல்றீங்க? ஏன் என்னுடைய உங்களுடைய தொப்புள் கொடி உறவு, நீங்கள் மரியாதை வச்சிருக்கிற இதே தமிழினம் அந்த வடக்கு கிழக்குல வந்து இன்றைக்கு இவ்வளவு அவலங்கள்ல இருக்கிறாங்களே, இது எனக்கு தெரியாது. இந்த படத்துல பேசப்பட்ட சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்க, நீங்க மலையை தமிழர் தேயிலை பேசாதீங்க. இந்த படத்துல நீங்க பேசுற சப்ஜெக்ட் மட்டும் சொல்லுங்க. எப்படி ஒரு விடுதலை புலி வந்து பிம்பா இருக்கான்னு காட்டுவீங்க? எவ்வளவு துணிச்சல் இருந்தா காட்டுவீங்க? ஒரு விடுதலை புலியா இருந்தவன் இப்போ சொந்த தமிழ்ச்சியை கூட்டி கொடுக்கறாங்க மாதிரி எப்படி நீங்க சித்தரிக்க முடியும் உங்களால? சார் நிஜமாவே நடக்கட்டும் சார், நிஜமாவே நடந்து தொலைக்கட்டும். அது சித்தரிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு படைப்பாக உங்க நாட்டையே உங்க தேசத்தையும் அசிங்கப்படுத்துவீங்களா? உலகத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துறீங்களா? பெருமைப்படுறது என்ன சொல்லுங்க? இந்த படத்துல நான் ஒரு தமிழனா பெருமைப்படுறதுக்கு என்ன சொல்லுங்க? ஒரு விஷயம், ஒரு சீன் எந்த சீன்ல, எந்த சீன்ல ஈழத்தீழ சிங்கள ராணுவத்தை கூட சொல்லிங்க? முதல் ஒரு சீன் மட்டும்தான். சரி, எங்க அவங்க ஒரு சீன்ல சொல்றீங்க எதிரி கூட பரவாயில்ல, சொந்தமா இருக்கிறதா இது பண்றான்னு சொல்றீங்க. எவ்வளவு மோசமான காட்சி அது! மோசமாக என்னுடைய அண்ணாவுடைய மகனை விடுதலை.